அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இன்னைக்கு போர்பன் பிஸ்கட்டை வச்சு எப்படி ஈஸியாக கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 2 பேக்கெட் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒரு 20 பிஸ்கட் இருக்கும். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி 2 உடைச்சி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிடுவோம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிஸ்கட்டில் உள்ள சுகரே போதும்னு நினச்சிங்கன்னா சுகரை ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் வினிகர். வினிகர் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பாலை சேர்த்து நான் ஒரு 150 ml மில்க் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஆயில் கிரீஸ் பண்ணி மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கிடுவோம். இதோடு நீங்கள் நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி க்ரீம் வச்சு ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறதுனால நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் இஷ்டப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நைஃபை விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கேக் ஒட்டவே இல்லை. இப்போ இதை நல்லா கூல்டவுன் ஆக விட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளேட்டை கவுத்தி போட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா கேக் ஈஸியாக அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கேக் சாஃப்டாக வந்திருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ க்ரீம் வச்சு ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறேன். அதனால் 2 கட் பண்ணிக்கிறேன். 2 கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி சுகர் சிரப் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். க்ரீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். க்ரீம் வச்சு சாப்பிடையில் உண்மையிலே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு. இப்போ அடுத்த பார்ட் எடுத்து வச்சு அதில் சுகர் சிரப் வச்சு அதுக்கப்புறம் க்ரீம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீம் வந்து கடைகளில் விப்டு க்ரீம் பவுடர் கிடைக்குது, அதை வச்சு செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீம் ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நான் ஒரு 1/2 hour எடுத்ததுனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக தெரியுது. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கரெக்ட் ஆயிரும். இப்போ மேலே டெக்கரேட்டிங்க்கு கொஞ்சமாக கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கேக்கு க்ரீம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.